பகல் செய்திகளுக்காக பிரீதா முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதலால் எல்லையில் பதற்றம் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் வீடியோவை வெளியிட தயார் இந்திய ராணுவம் அறிவிப்பு கர்நாடகத்திற்குள் தமிழக வாகனங்களுக்கு அனுமதி முப்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் இயக்கம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் சென்னையில் விவசாயிகள் காலவரம்பற்ற உண்ணாவிரதம் உயர் நீதிமன்றத்தில் பதினைந்து புதிய நீதிபதிகள் பதவியேற்றனர் தலைமை நீதிபதி கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நாட்டின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவத்தினர் நடத்திய அடுத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் மனோகர் பாரிக்கர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்பட முக்கிய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ நூறு தீவிரவாதிகள் தயார் நிலையில் இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலாக தீவிரவாதிகளை ஊடுருவ செய்து இந்தியாவின் முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்காக எல்லை கட்டுப்பாட்டு ஒட்டிய பகுதியில் நூறு தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து ஆர் உள்ளிட்ட இந்திய எல்லை ஒட்டிய பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டருகே உள்ள இந்திய நிலைகள் மீதும் அதனையொட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று ஐந்து முறை அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தினர் கடந்த இரண்டு நாட்களில் பத்தாவது முறையாக பாகிஸ்தான் ராணுவம் இதுபோன்ற தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது அருகில் உள்ள கிராமங்கள் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்தியா தரப்பில் ஐந்து பேர் காயமுற்றனர் இந்திய வீரர்களின் பதில் தாக்குதலில் பாகிஸ்தான் படையின் முகாம் ஒன்றும் அழிக்கப்பட்டது ஊரி தாக்குதலுக்கு பதிலடியாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த வீடியோவை வெளியிட தயார் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது ஆனால் அதுபோன்ற எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்றும் தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரத்தை இந்தியா வெளியிட வேண்டும் எனவும் பாகிஸ்தான் வலியுறுத்தியது பாகிஸ்தான் மட்டுமின்றி தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை சேர்ந்த சஞ்சய் நிருபம் உள்ளிட்ட எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் சிலர் ராணுவ தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என கேட்டுள்ளனர் இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய ராணுவ உயர் அலுவலர்கள் ராணுவ தாக்குதல் தொடர்பான வீடியோ மட்டுமின்றி போட்டோக்களையும் வெளியிட தயாராக உள்ளதாக கூறினர் அது தொடர்பான இறுதி முடிவை பிரதமர் அலுவலகம்தான் எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலக ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்திய படையினர் எல்லை தாண்டி சென்றது தரை மற்றும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது பற்றி ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் மூலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் பாகிஸ்தானில் காஷ்மீரில் புகுந்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை கூடாது என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பன்னாட்டு சமுதாயமே இந்திய ராணுவ தாக்குதலை வரவேற்றுள்ளதுடன் பாராட்டும் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் ராணுவத்தின் தீரச் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சந்தேகிப்பது தேவையற்றது என வெங்கையா நாயுடு தெரிவித்தார் Pakistan also is asking for uh, proof, and these people also are also asking for proof. There is no need to respond to such irresponsible comments and demands. Fortunately, even the Congress Party also has realized its mistake, and they have distanced themselves from the comments made by some of its Congress leaders. The Indian Army has done a commendable job. The entire country is happy about it, and uh, the entire world has also acknowledged it. கர்நாடக மாநில அணைகளில் நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறந்துவிடப்பட்டதால் மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரித்தது இதனையடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது கனஅடியிலிருந்து நான்காயிரத்து பதிமூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஐந்து அடியாகவும் நீர் இருப்பு இரண்டு ஆகவும் உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு பனி இரண்டாயிரம் கண் தண்ணீர் திறக்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் டெல்டா பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மை வீசி தாக்கியது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் பகுதியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவரின் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கெஜ்ரிவால் சென்றிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு வெளியே வந்து கொண்டிருந்த போது தினேஷ் ஓஜா என்பவர் கெஜ்ரிவாலை தேச விரோதி என்று கூறி அவரது முகத்தில் மை வீசியுள்ளார் பின்னர் மை வீச்சில் ஈடுபட்ட தினேஷ் ஓஜா உள்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் விசாரணை அவர்கள் அகில இந்திய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்தியாவுக்கு மூன்று நாள் பயணமாக வந்துள்ள ரணில் விக்ரமசிங்க இன்று காலை சோனியா காந்தியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடனிருந்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் வாரணாசி பிரச்சார பயணத்தின் பொழுது உடல்நலம் குன்றிய சோனியா காந்தி சிகிச்சை பெற்று இரண்டு மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக வெளிப்பார்வைக்கு வந்திருக்கிறார் இந்தியா வந்துள்ள ரணில் விக்ரமசிங்க சற்று முன் பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்தித்து பேசினார் ரணிலை வாசலுக்கு வந்து பிரதமர் மோடி வரவேற்று அழைத்து சென்றார் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியையும் ரணில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக தமிழக கர்நாடகம் இடையேயான நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து முப்பது நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக தமிழக சரக்கு வாகனங்கள் மற்றும் கார்கள் கர்நாடக எல்லைக்குள் பலத்த பாதுகாப்புடன் அனுமதிக்கப்படுகிறது பற்றிய விரிவான தகவல்களை தெரிகிறார் நமது செய்தியாளர் விஜய தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே நிலவி வந்த காவிரி நதிநீர் பிரச்சனை காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக இரு மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான கோடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று முதல் தமிழகத்திலிருந்து கர்நாடகம் செல்லக்கூடிய லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் கர்நாடகாவிற்கு இயக்கப்பட்டு வருகிறது மேலும் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய பேருந்துகள் இதுவரையில் கர்நாடக மாநிலமான அத்திப்பள்ளி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது இதன் காரணமாக அத்திப்பள்ளியில் இறங்கி இரண்டு கிலோமீட்டருக்கு மேலாக ஜூஜுவாடி வரை நடந்து வரக்கூடிய சூழ்நிலை நிலவி வந்தது இந்நிலையில் இன்று முதல் கர்நாடகாவிலிருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தமிழக எல்லையான ஜூஜுவாடி வரை இயக்கப்பட்டு வருகிறது மேலும் இரு மாநிலங்களுக்கிடையே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது இன்று இரவிற்குள் முழுமையாக போக்குவரத்து இரு மாநிலங்களுக்கிடையே சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து டி விஜயபிரபாகரன் காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்துக்கு மறைமுகமாக ஆதரவு அளித்து வந்த மத்திய அரசு தற்பொழுது நேரடியாக ஆதரவு அளிப்பதாக விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் கால வரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர் போராட்டத்தின் போராட்டத்தின்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக

அவர் காலத்தில் வாழ்வதை விட கொள்கைக்காக உயிரை விடுவதே மேல் என்கிற அடிப்படையில் தான் நியாயம் கேட்கிற இந்த காவிரி உரிமைக்கான மீட்பு போராட்டத்தை சாக ஒரு உண்ணாவிரத போராட்டமாக துவங்கியிருக்கிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பதினைந்து நீதிபதிகளும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் புதிய நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக பதினைந்து நீதிபதிகளை நியமித்து கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவித்திருந்தார் உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ரவீந்திரன் பதிவாளர்கள் பாஸ்கரன் வேல்முருகன் ஓய்வு பெற்ற நீதிபதி பஷீர் அகமது நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கார்த்திகேயன் மற்றும் வழக்கறிஞர்கள் பார்த்திபன் ஆர் சுப்பிரமணியன் கோவிந்தராஜ் சுந்தர் சுரேஷ்குமார் நிஷா பானு ரமேஷ் எஸ் எம் சுப்பிரமணியன் அனிதா சுமந்த் ஆகியோர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர் விழாவில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு புதிய நீதிபதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் புதிதாக பதவி கொண்ட பதினைந்து நீதிபதிகளையும் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது I will duly and faithfully, unto and the best of my ability, knowledge and judgment, உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக அரசு இன்று மேல்முறையீடு செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் தேதி இரண்டு கட்டமாக நடைபெறும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது இதனிடையே உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு உரிய இடம் ஒதுக்கப்படவில்லை என்றும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிக்கையில் உள்நோக்கம் இருப்பதால் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் உள்ளாட்சித் தேர்தலை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் திமுக சார்பில் இந்த வழக்கில் கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுவரையிலும் அரசின் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படவில்லை காலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவியேற்பு நடந்ததால் பிற்பகலில் தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மோடியை தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் சந்திக்கிறார்கள் இல கணேசன் தகவல் விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பதற்காகவே நீதிமன்றம் சென்றோம் என்றும் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பது நோக்கமல்ல என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துடன் கைகோர்த்து தனது அதிகாரத்தை பயன்படுத்த அரசு நினைப்பதாகவும் குறிப்பிட்டார் எனவே உள்ளாட்சி தேர்தலில் நடக்க இருந்த முறைகேடுகளை தடுத்து நேர்மையாக தேர்தலை நடத்தவே நீதிமன்றம் சென்றதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார் ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டு எந்த செய்ய இருந்தது இந்த ஆட்சி இப்படி செய்யும் என்பதை கருதித்தான் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஆனால் ஒன்று எந்த காரணத்தை கொண்டும் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் வழக்கு மன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு செல்லல தேர்தலை ஒழுங்காக நடத்த வேண்டும் என்ற நிலையில்தான் நீதிமன்றத்திற்கு சென்றது காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலமே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியும் என்றும் வாரியம் அமைப்பதை வலியுறுத்தி வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் மத்திய அரசாங்கம் காவேரி மேலாண்மை வாரியம் நாங்கள் அமைக்கப் போவதில்லை என்று சொல்லவில்லை அமைக்கக்கூடாது என்கின்ற கர்நாடகத்தின் வாதத்தையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் கூட தமிழகத்திலிருந்து நாங்கள் முக்கியமான ஒரு சில பேர் ஒம்பது பத்து தேதிகளில் டெல்லி செல்ல இருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே காவலாளியை கட்டிப்போட்டு நகை கடையில் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தேவிகாபுரத்தில் பிரேம் கிஷோர் என்பவருக்கு சொந்தமான நகை கடை உள்ளது நேற்று நள்ளிரவு அந்த பகுதிக்கு வந்த பத்து பேர் கொண்ட கும்பல் கடையின் காவலாளியை கட்டிப்போட்டு பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு கடைக்குள் நுழைந்தனர் அங்கிருந்து சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஐம்பது கிலோ வெள்ளி இருநூறு கிராம் தங்க நகைகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாயையும் அவர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் எனினும் லாக்கரை உடைக்க முடியாததால் அதிலிருந்த நகைகள் தப்பின இதுகுறித்து பிரேம் கிஷோர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை விமான நிலையத்தில் தங்கம் மற்றும் அயல்நாட்டு பணத்தை கடத்தியதாக ஒரே நாளில் ஒரு பெண் உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ எழுபது கிராம் தங்கமும் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணிக்கு சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்த மலேசிய விமானத்தில் வந்த சென்னையைச் சேர்ந்த சிவராமனிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவரது பெட்டியில் எட்டு தங்கக் கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இதேபோல் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் அயல்நாட்டு பணத்தை மறைத்துக் கொண்டு செல்ல முயன்ற சென்னையைச் சேர்ந்த முகமது என்பவரை சுங்கவரித்துறை அலுவலர்கள் கைது செய்தனர் மேலும் குவைத்திலிருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணம் செய்த சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்ற பெண் உள்ளாடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த ஒன்பது தங்கக் கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஒரே நாளில் தங்கம் மற்றும் அயல் நாட்டு பணம் ஆகியவற்றை கடத்தியதாக பெண் உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அரியலூர் அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து முப்பத்தி ஐந்து நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் அருகே வெங்கட கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத சிலர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஐந்து சவரன் தங்க ரொக்க பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர் காலையில் நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த முத்துசாமி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார் இதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருடர்களின் கால் தடம் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அரியலூர் வாரணவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்து திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்றதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் காலையிலே வீட்டை திறந்து பார்க்குறோம் சார் பீரோ கதவு பின் கதவு திறந்துக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சி பீரோலாம் திறந்து எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க சார் எல்லாம் ஒரு முப்பது பவுனு கிட்டத்தட்ட வரும் சார் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் பாசனத்திற்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டது இதனால் போதிய நீர் இன்றி பயிர்கள் கருக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் நூற்று நாற்பத்தி மூன்று அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையிலிருந்து திருநெல்வேலி பாளையங்கால்வாய் தெற்கு கோடை மேலழகியான் உள்ளிட்ட ஏழு கால்வாய்கள் மூலம் மாவட்டத்தில் உள்ள நாற்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தற்பொழுது அணையின் நீர்மட்டம் பதினாறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அடியாக குறைந்து குட்டை போல் காட்சியளி அதிகரிப்பதால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது அறுவடைக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் நெல் வாழை உள்ளிட்ட பயிர்கள் கருகத் தொடங்கி உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடைமடை பகுதிகளை உரிய முறையில் இருந்தால் போதிய தண்ணீர் கிடைத்திருக்கும் என கூறும் விவசாயிகள் கருகிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி வேணும் பதினஞ்சு நாளைக்குள்ளே தண்ணி இருந்தால் தான் நல்லது கருதும் போதுமாக இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதனால் மக்கள் பூரா வாடி வசங்கி தான் இருக்கோம் நாங்கள் வட்டி வாசி வாங்கி நாங்கள் சொசைட்டியில் நகையெல்லாம் அடை வச்சிருக்கோம் இப்படி விளையாமல் போச்சுன்னா நாங்கள் எப்படி இந்த பணத்தை திருப்பது வைக்கிறது கவர்மெண்ட் பார்த்தா இதை செய்யணும் அதிகாரி பார்த்து இதை செஞ்சால் தான் எங்களுக்கு நல்லது போதிய அளவு தண்ணி இல்லாமல் இப்போ கடைசியில் ஒரு பத்து நாளுக்கு உண்டான அறிகுறியாக அறுவடைங்கி தயாராக இருக்கும் பூரா நெல் பா நீர் நிறைய ஆகிட்டு இருக்குது போதிய அளவு தண்ணி இல்லைன்னா விவசாயத்தில் எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் இந்த விவசாயத்துக்கு நான் வச்ச கடத்துக்கு திருப்பதுக்கு வேறு வழி கிடையாது அளவு தண்ணி தான் எங்களுக்கு இது இதனால் எங்களுக்கு மேல் அதிகாரிகள் ஏதாட்டும் ஒரு கருணமனை காட்டி எங்களுக்கு தண்ணி உண்டான வாய்ப்பும் நீங்கள் கொடுக்கணும் பாமநாதன் டேமில் தண்ணி இல்லை அதனால் மணிமுத்தால் இருக்க தண்ணியாவது எங்களுக்கு திறந்து விட்டு இந்த பயிரை பாதுகாக்க சொல்லுங்கள் எல்லாம் ஈடு வச்சுருக்கு திரும்ப ரெண்டாம் மட்டும் எங்களை அடுத்தாலையும் கஷ்டத்துக்கு ஆளாய்க்கிறாங்க அறுப்போ மழை நேரத்தை அறுப்பு அதுவும் கைச்சேருதோ என்னமோ எப்படியும் ஒரு ரெண்டு தண்ணியாவது எங்களுக்கு வேணும் இல்லைன்னா பெரிய பாதிப்பாகிடும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து புதுச்சேரியில் பெரியார் திராவிடர் விடு விடுதலை கழகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டித்து புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே பெரியார் திராவிடர் விடுதலை கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டதால் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அவர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் கர்நாடகத்துக்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணை பிறப்பித்ததுக்கு அப்புறமும் நம்முடைய உரிமையான காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கின்ற மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசை கண்டித்து தமிழர் உரிமையை மீட்கின்ற இந்த போராட்டம் அடுத்து பல்வேறு வடிவங்களை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொள்கிறோம் கரூர் மாவட்டத்தில் நிகழாண்டு போதிய மழை இல்லாததால் பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளது மேலும் ஆயுத பூஜைக்கு ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் பூக்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் மாவட்டத்தில் மாயனூர் செக்கனம் தாளியாம்பட்டி குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் மல்லி ஜாதிமல்லி முல்லை மறு அரளி உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன அவ்வாறு சாகுபடி செய்யப்படும் பூக்களை கரூர் மாவட்டத்தில் உள்ள பூச்சந்தையில் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தால் பூக்களின் விளைச்சல் கடுமையாக குறைந்துள்ளது மேலும் பூக்களின் வரத்து குறைந்து கொண்டே வருவதால் ஆயுத பூஜை விஜயதசமி திருவிழா நாட்களில் பூக்களின் விலை நான்கு மடங்கு உயர வாய்ப்புள்ளதாக பூ வணிகர்கள் தெரிவித்தனர் மழை அதிகம் பெய்யாத காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வர வேண்டிய பூ வந்து ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு கிலோ மட்டும் இருக்கு அதனால் விலையும் அதிகம் போதிய அளவுக்கு வியாபாரிகளுக்கு பூவும் பற்றவில்லை மேலும் சரஸ்வதி பூஜை நெருங்கி வருவதால் பூக்களின் விலை இன்னும் ஏறும் நாங்கள் இங்கே பூ வாங்க வந்தோம் மல்லிகைப்பூ வந்து ஒரு கிலோவோ முந்நூறுவா முந்நூறுவாய்க்கு ஐநூறுரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வர்றதால இதுலேருந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் வரைக்கும் விற்பாங்கன்னு தெரியுது பிரகாச வள்ளலாரின் அவதார நாளையொட்டி நாகர்கோவிலில் நடைபெற்ற வழிபாட்டில் பலர் பங்கேற்றனர் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழவும் சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தோடு வாழ வேண்டும் எனவும் போதனைகள் அருளிய அருள் பிரகாச வள்ளலாரின் நூற்று தொன்னூற்று நான்காவது அவதார நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வள்ளலார் பேரவை சார்பில் அவரது படத்திற்கு அருள் ஜோதி ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன வள்ளலார் திருநாளை குமரி மாவட்ட வள்ளலார் சார்பாக இன்று அருள் ஜோதி ஏற்று வள்ளலார் திருவுருவ படம் தெரிந்து திருவரு பிரகாச வள்ளலார் வரிக்கூட்ட திருநாளில் அனைவருக்கும் வள்ளலார் திருவருளால் வாழ்த்தி மலர்கின்றேன் கல்வி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு மாணவர் போராட்டத்தில் வன்முறை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கின்றன இனி அயலகச் செய்திகள் கல்வி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் பொழுது வன்முறை வெடித்தது தென்னாப்பிரிக்காவில் பல்கலைக்கழக கல்வி கட்டணத்தை எட்டு சதவிகிதம் அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜோகனஸ்பர்க்கில் உள்ள விட்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் பேரணியாக சென்ற மாணவ மாணவிகளை அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவலர்கள் விரட்டியடைத்தனர் இதன் காரணமாக அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது பொலிவிய நாட்டில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது சுக்ரே நகரின் சாலைகளில் ஆறு போல் ஓடிய வெள்ள நீரில் சிக்கி வாகனங்கள் இழுத்துச் செல்லப்பட்டன இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் சில இடங்களில் மின்னல் தாக்கியதில் மரங்கள் தீ தீப்பற்றி எறிந்தன குடியிருப்புகள் மற்றும் சந்தை பகுதிகளில் ஓடிய வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்னும் சில நாட்கள் மழை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் கேரள அணியுடன் கொல்கத்தா அணி பலப்பரிச்சை நடத்துகிறது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் நான்காவது லீக் போட்டி குவஹாட்டியில் நேற்று நடைபெற்றது இதில் நார்த் ஈஸ்ட் அணி இரண்டு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வீழ்த்தியது இந்நிலையில் ஐந்தாவது லீக் போட்டி கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் இன்று மாலை ஏழு மணிக்கு தொடங்குகிறது இதில் அணியுடன் கொல்கத்தா அணி மோதுகிறது மீண்டும் செய்திகள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதலால் எல்லையில் பதற்றம் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல் வீடியோவை வெளியிட தயார் இந்திய ராணுவம் அறிவிப்பு கர்நாடகத்திற்குள் தமிழக வாகனங்களுக்கு அனுமதி முப்பது நாட்களுக்கு பிறகு மீண்டும் இயக்கம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் சென்னையில் விவசாயிகள் கால வரம்பெற்ற உண்ணாவிரதம் உயர் நீதிமன்றத்தில் பதினைந்து புதிய நீதிபதிகள் பதவியேற்றனர் தலைமை நீதிபதி கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்